குவைத்தில் பதிவிட விதிமுறைகளுக்கு உதவும் வெளிநாட்டவர்களும் கிடத்தப்படுவார்கள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் குவைத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் இன்றைய பதிவு நாள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோ குவைத் நாட்டில் ரெசிடென்சி சட்டங்களை மீறும் வெளிநாட்டவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நாடு நாடுகடத்தப்படுவார்கள் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர் நாடுகடத்தப்பட்டனர் என்ற புள்ளி விவரங்களை குவைத் அரசு அடிக்கடி வெளியிட்ட வண்ணம் உள்ளனர் இந்த மாத இந்த மாதம் முடி முடிவடையின் திகதியிலிருந்து இந்த மாதம் முடிவடையும் திகதியிலிருந்தும் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதுவரை இருபத்தி ஆறாயிரம் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் நாடுகடத்தப்பட்டுள்ளனர் இந்த இருபத்தி ஆறாயிரம் பேரில் அவர்களுக்கு உதவி பிரிந்தவர்களும் நாடு கிடத்தப்பட்டிருக்கின்றமை கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே விதி மீறுகள் ஈடுபடும் வெளிநாட்டவர் அதிகரித்து வருவதாக புள்ளிவிபரம் சொல்லி சொல்லில் நிற்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட நூற்றி அறுபத்தி ரெண்டு வெளிநாட்டவர்கள் இருக்கின்றார்கள் இதில் பெரும்பாலானவர்கள் ஆண்கள் இதில் பெரும்பாலான விதிமீறல் தொழில் சட்ட விதிமீறல் என்று சொல்லப்படுகின்றது அதற்கு அடி அடுத்த அடுத்தபடியாக குடியிருப்பு மீறல் காணப்படுகின்றது ரெசிடென்சி விதிகளை மீறும் நபர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அடைக்கலம் கொடுப்பவர்களும் இனி என்ற விசேட எச்சரிக்கை தகவல் வழங்கப்படுகிறது இதை உள்துறை அமைச்சர் சொல்லிருக்கின்றார் ஆகவே தற்சமயம் வந்திருக்கும் புதிய திட்டத்தின் அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் தொடர்பான கடுமை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது இதுவரை ஈரத்தாழ ஒரு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் பேர் விதிமுறைகள் மீறி இதன் குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சிகரம் செய்தல் ஒன்று வெளியாகியிருக்கின்றது வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான யலிப் அல் சுவீபியா ஹைதான் பர்வனியா மொஹபுல்லா அம்காரா அல்மாஸ்டா அல் வாக் யவாக்கீர் போன்ற பகுதிகளில் விதிமுறல் குற்றங்கள் கண்டறிவதற்கு அரசு பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் விதிமுறைகள் ஈடுபடுவதற்கு வெளிநாட்டவர் உறுதுணையாக இருந்தால் அவர்களுக்கு சட்ட ரீதியாக கடுமையான விளைவுகள் சந்திக்க நேரிடும் குற்றங்கள் கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக நாடு கடத்துவதே அரசின் பிரதான நோக்கம் என்றும் குவைத் நாட்டினை சட்டம் மற்றும் ஒழுங்கில் நிலையான நாடாக மாற்றுவது அரசின் பிரதான நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது